அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு தாவரவியல் மற்றும் உயிரி தாவரவியல் உயிரி விலங்கியல் இதில் முழு மதிப்பெண் பெறுறது எப்படி. 23 பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி எக்ஸாம் இருக்குது, அதுக்கடுத்து பாட்னி எக்ஸாமுமே இருக்குது. பயாலஜியில் ஒரு சில பேர் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இல்லை நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டைமில் என்னென்ன டாபிக் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி நீங்கள் பாட்னியாக இருந்தாலும் அதோட பிடிஎஃபும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் அதுக்கும் லிங்க்கு தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த டைமிங்கில் எது எது படித்தா நம்ம வந்து இது ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமில் எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீட் க்வெஸ்சன்லாம் ஒரு சில பேர் வந்து படிக்க மாட்டாங்க. இந்த இதில் வந்து படிச்சிங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்டீரியர் ஒன் மார்க்ஸ்லாம் அதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த க்வெஸ்சனுக்கு எங்கே சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம புத்தகத்தில் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெசனும் முடிஞ்ச பிறகு போட்டித் தேர்வு வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம டாப்பிக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே படிச்சிங்க, அது எந்தெந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு இதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பயோ பாட்னி எந்த டைமிங்கில் படிக்கணும், அதுக்கடுத்து பயோசுவாலஜி எந்த டைமில் படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எப்போ படிக்கணும், அதுக்கடுத்து 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் இதெல்லாமே எப்போ படிக்கணும், எந்தெந்த டாப்பிக்லேருந்து படிக்கணும், என்ன மாதிரியான டாபிக் வந்து படித்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்துக்குமே தெளிவாக டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஷெடியூலை யூஸ் பண்ணி படிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலாக ஆல்ரெடி சுவாலஜி எக்ஸாம் நடந்துச்சு, அப்போயே பயோசுவாலஜிக்கான மெட்டீரியல் எல்லாமே அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து பயோசுவாலஜிக்கான மெட்டீரியல் எல்லாமே படிச்சிங்க. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இனி ஒரு வீடியோவில் முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் க்வெஸ்சன் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பயாலஜியாக இருந்தாலும் சரி இல்லை ப்யூர் சயின்ஸ் பாட்னியாக இருந்தாலும் சரி அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோலாம் பார்த்து க்வெஸ்சன்லாம் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. நீங்கள் எக்ஸாமில் பாட்னி அண்டு பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாட்னியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரா க்வெஸ்சன் இது எல்லாமே கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட் லெசனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சூழின் அமைப்பு இதெல்லாமே இருக்கும், மகரந்த பையோட அமைப்பு. இந்த ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரா நமக்கு வந்து என்ன அதை கேட்கலாம். ஃபஸ்ட் லெசனை தவிர மற்ற லெசனில் ட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால் 3 மார்க் க்வெஸ்சனில் மகரந்த பையோட அமைப்போ இல்லை சூழின் அமைப்போ இது ஏதாவது ஒன்று கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 5 மார்க் க்வெஸ்சனில் இந்த ட்ரா க்வெஸ்சன் வச்சு க்வெஸ்சன் கேட்கலாம் சரிங்களா. அதனால் இந்த க்வெஸ்சன் எல்லாமே படிச்சிங்க. எந்தெந்த டாபிக் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாட்னியாக இருந்தால் அதுக்கு தனியாக லிங்க்கு தரேன், அதை பார்த்துங்க. அது பயாலஜியாக இருந்தால் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக லிங்க்கு தரேன். இந்த ஸ்டடி பிளானிங் வந்து டெவலப் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் என்னென்ன டாபிக் முக்கியமான க்வெஸ்சன் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே தனித்தனியாக அப்லோட் பண்ணுறோம், அதை எல்லாமே பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.